ரஜினி சேல வெட்டி விடுனா இப்படி மொட்டை அடிச்சு ஒட்டிய. டேய் சுமாரா, வெயில் காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும் பாரு. என்ன மாதிரி சப் கட்டிங் இந்த மாதிரி உனக்கு எந்த கடையில வெட்டி விடுறான்? ஏங்க என்னங்க அங்கங்க 120-130 வட்டி வாங்குறானுங்க. நான் ஏதோ போனா போகுது ஏழை பாளைங்க பொழைச்சு போட்டுங்கிறதுக்காக ஒரு 15 ரூபாய் ரேட்டு கொடுத்தா என்ன இழிச்சு வாங்க நினைக்கிறீங்க? ஏ தலை கொண்டா, டேய் அவன் தான் கஞ்ச பேசினாரு தெரியும் இல்ல, கொடுத்து தோல. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான். கொடுத்துரு. என்னங்க ஏய் பைத்தியக்காரச்சி, என்ன அது கரெக்டா இருக்கா? நினைவேடி டேய் நீ என்னடா கல்யாணத்துக்கு டிஃபனும் சாப்பாடும் எவ்வளவு செய்யறதுன்னு கேட்டு போறான்னு வந்தங்க. இத பாருங்க சமயக்கார ஐயா, இது எங்க வீட்டுல நடக்கிற கடைசியே கல்யாணம். செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, 10 வகை பதார்த்தத்தோட 4 வகை ஜூயிட்டோட தடபடலா இருக்கணும். இவங்க அப்ப வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு. ஏய் பைத்தியக்காரச்சி போடி, போ இங்க வாயா. இது பொண்ணு வீட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல, நானா கஷ்டப்பட்டு நடத்துறது. ஒரு 300 பேருக்கு டிஃபன், சரிங்க, ஒரு 500 பேருக்கு சாப்பாடு, அது போதும். அதுவும் இல்லாம ஒரு மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு 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 1 வருஷத்துக்கு
எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன். என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. போங்கடா டேய், போங்கடா. என்னடி மறக்கிற? வர்றா வர்றா ரவுடி வர்றா. ஏய், இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன, அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்ன போடுவேன் பின்னி. இந்தாக்க பிரசாதம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, மறைக்காத, கிழவி திட்டுச்சா? இல்ல, ஆமா நினைச்ச. ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போனா? இந்த கேள்வி ரொம்பதான் தோணுத. இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுச்சு, அப்புறம் நானும் ஒரு ஆட்சி சேடுவேன். சொல்லி வை. ஆமா, எங்க அந்த கேள்வி? தெய்வீகமாக சொல்லி மனிதன் தானா இல்லை? நினைச்சிட்டேன். Coming there. சாப்பிடுங்க. இது என்னமா? அது மீன். மீன் நம்ம வீட்டுலதான் சைவமாச்ச. உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்குன்னு இல்லன்னா சாப்பிட மாட்டீங்களே. அதான் யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன். தங்கம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கறிட்டு உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா கூடவே உயிரை விட்டுருவேன். குழந்த மாதிரி அழுதுகிட்டு சாப்பிடுங்க. என்னமா இது? ஒன்னு ரெண்டு மூணு, மூணு குழந்தைங்க தான் இருக்கு. இன்னொன்னு எங்க? யோ, நமக்கு இருக்கிறத மூணு குழந்தைதாயா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா?
மூணு தாங்கறல்ல சாப்பிடியா? குடிச்சிட்டு வந்தா பொழுதுக்கு இதே ரோதனையா போச்சு. கிரிஜா, கிரி, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? நான் பிள்ளை தேடிட்டு இருக்கேன். பகல்ல செய்ய வேண்டிய வேலைய பகல்ல செய்யணும், ராத்திரில செய்ய வேண்டிய வேலைய ராத்திரில செய்யணும். உனக்கு எது எப்ப செய்யறதுன்னு தெரியல. பா பா. என்ன இத பாத்தியா? என்னங்க அது? கண்ட கண்ட புக் எல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட காமிச்சிருக்க. உங்களுக்கு விவசாயம் இல்ல போங்க. இது கண்ட கண்ட புக்கா? இதுதான் காம சூத்திரம். இதுல ஆயக்கலைகள் 64 அடங்கி இருக்கு. இதுல மட்டும் நீ தரவாயிட்ட வச்சுக்க, விடவே மாட்ட. வேணும் வேணும் தொந்தரவு பண்ணுவ. விடுங்க, உங்களுக்கு அந்த வேலையே இல்ல. அப்பப்போ எதையா படிச்சு வந்து உயிரை எடுப்பேன். போங்க. கிரிமா, இங்க வா, இங்க வா, உக்கச்சு உக்கச்சு வா 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 உக்கச்சு. கிரிமா, பருவத்தே பயிர் செய்யுன்னு பெரியவங்க ஏன் சொல்லிருக்காங்க தெரியுமா? சரி, இந்த வயசுல தான் என்னால ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க முடியும், உன்னால நாலு ஆள் பிரா போட்டுக்க முடியும். 60 வயசுல நாம நினைச்சா கூட போட்டுக்க முடியாது. அதனால எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்ப செஞ்சிடணும். இதெல்லாம் மட்டும் என்ன ஞாபகம் வச்சிட்டு போய் நானும் 6 கேட்டு ஒரு காஞ்சபுரம் பட்டு போடவே கொஞ்சமா காயில வாங்கிக்கிறா. ஐயோ, காம சூத்திரத்தை பத்தி படிக்கும் போது காஞ்சிபுரத்தை ஏமா ஞாபகப்படுத்துற, என்ன சோதிக்காதடா. சரி சரி இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து. இந்த கலைக்கு வெளிச்சம் தான் முக்கியம். இந்த கலையை இருட்டடி பண்ணாத. கிரி, இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா? பங்கச்சா, பங்கச்சா, என்ன காலையில எந்திரிக்க முடியல. செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. சும்மாவே அது உதைக்குது, பாடாம கரங்க. ஏய், உனக்கு கொடுத்த வேலை பாரு, சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே, தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அடி போடி, கவர்மெண்ட் குடுக்கிற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறா. நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? நாலு காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க போட்டுச்சிங்க. ஐயா, இத வரப்பா. ஐயா, நல்லா குத்தி பாத்துட்டேன், மெயின் லைன்ல அடப்பு இல்ல. உங்க வீட்டுல என்ன அடப்பு இருக்கு? எங்க அடப்பு இருக்க உடுப்பா? ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல, ஒரே நாத்தம். பாரு, உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு. நியாயமா என்ன உண்டோ அத கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா, உள்ள இறங்கிதான் சுத்தமா எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஒரு 50 கொடுத்துருங்க. என்னது 50? ஏய், இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு 50 தான் செலவாச்சு. அடப்படுக்கிறதுக்கு நீ 50 கேக்குற? இந்த பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ரெண்டு பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2,500 கொடுத்துறேன், சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன? ஓ, நீ கொடுக்க 2,500 பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க. போறா போயா பஞ்ச புஷ்னாரி, காலங்காத்தால வந்து சேர்ந்த ஒரு சாவுகளை. ஏய், படுவா, சத்தம் கித்தம் போட்டா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. ஏன்பா, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யாருக்கிட்டயாவது 5 கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள்ள நேரத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால அது லைசன்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வர. டே, நீ தான்டா என் புள்ள. இந்த வீட்லயே வியாபார மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தான்டா இருக்கு. டே, சொல்ல மறந்துட்டேன், மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட்டு சூட்டு வாங்கிக்க. மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்கு உண்டான பனியன் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய், கூச்சப்படாம கேளு. என்னங்க? எனக்கு 2 வாங்கிட்டு வச்சுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு 2 வேணும்னா நான் எப்படி சொல்றது? என்னமா வாங்கிட்டு வச்சோன்னு? போடி, போய் பக்கெட் எடுத்துட்டு வா. திருட்டு திருட்டு சும்மா தான் தூங்குற, சாக்கடை எடுக்கணும். போயிட்டு வாடி.
எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் இவ்வளவு எங்க இந்த மனுஷனை காணா என்னங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். யாரு சாகடைய திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் மூத்தப்பிள்ள நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே உங்க அப்ப உள்ள இருக்காருடா, உசுரோட வச்சு மூடிட்டே என்னங்க ஒரு 50 ரூபா கேட்டான், போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம். இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபா செலவாயிருச்சு. என்னது 500? ஏண்டி ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10 போயிருக்கு. காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா? அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனாலதான் பொழைச்ச, இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன். நட்டுக்கிட்டு இருப்பனா? அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர்? ஊறுபட்ட சாக்கடைய குடிச்சிட்டியா, பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு, மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு. என்னது மூக்குல டூப் போட்டா? அதான் வைரஸ் செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா? இந்த முதல்ல இத குடிச்சு தொலை. இது வேற இந்த அர்த்தராசாமி. நீ போடா. அப்பா என்னடா சம்பளம்? என் சம்பளம் 2500 ரூபா, என் ஒய்ஃப் சம்பளம் 4500 ரூபா. இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு குடுக்கறது உன் பொண்டாட்டி தான்டா. அதனால தானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அப்பா நான் வரமா? ஐயோ அப்பா, உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் சம்பளம் தேடு. கொண்டு இல்லையா? இதோ வச்சிருக்கேன் பா. கவர் பெருசா இருக்குது. இது என்னது 1 ரூபா? இது எவ்வளவு சம்பளம்? 56 ரூபா 75 பைசா. இது ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு கவர். வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சுட்டு இப்படி 50-60 கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ கொடுக்கற காசு வச்சு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் 1000-2000 கொண்டு வந்து கொடுக்கறானுங்க. இது ஒரு சம்பளம் எடுத்து கையில் கொடுக்கறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா 4 காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் வசதி ஆயிட முடியாதுப்பா. நான் தான் உங்களுக்கு மூத்த புள்ள, நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும். பாத்தனே, எப்ப நான் உசுரோடு இருக்கும் போதே சாக்கடையில வச்சு மூணியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேணும். போ போ. என்ன இது, பஸ் பாஸ் வாங்கணும், அதுக்கு 75 ரூபா வேணும். கொடுத்தது 56, கேட்கறது 75? இந்த பொறுக்கிட்டு போ, பொறுக்கிட்டு போ. போ சவகாசமே வேண. போ. உங்க ஹெல்த்தை பாத்துக்கங்க. உன் ஹெல்த்தை பாத்துக்கடா முத முத. இவனை பத்தி அடி என்னங்க? ஏன் கையில கொடுக்க மாட்டீங்களாக்கும்? என்ன உன் சம்பளத்துல 500 ரூபாய் கம்மியா இருக்கு? அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ண, அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. யார கேட்டு செலவு பண்ண? நான் ஒரு கல்யாணத்தை வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறேன்? காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா? அதென்ன விஜய ஆஸ்பத்திரி? ஒரு சின்ன ஆஸ்பத்திரியில எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போல இருக்கு. நல்ல பாம்பு இவ்வளவு ஒண்ணடி. ஐயா ஏய்,
காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்னமா அப்படி நான் சொல்றது, எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது கூட்டமே வரக்கூடாதுன்னு கல்யாணம் வச்சேன். இத்தனை பேரும் எங்கிருந்து வந்தானுங்க? ஏன்பா இன்னைக்குதான் வந்தாச்சு, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதான் முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துட்டுங்க. பிளானு விவரமான ஆளுகடா. பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடற மாதிரியே சாப்பிடறான். டேய் தண்ணி கிண்ணி குடுறா, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்ட சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா சாப்பிடும் போது அங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு சொன்னா கேக்குறான் பாரு. மச்சான் நான் இங்க நின்னு கொலகாரனா பாருங்க மச்சான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல வந்துக்கிறேன் பாரு. இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கல அவன் போறாரு விட்டு போறியா? ஐயா சோறு பத்தாது போல இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போட அப்பிடுவேன், தின்ன தீத்துருவானு போல இருக்கு. மச்சான் ஏன் அவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரன் தலையில கட்டிற வேண்டியதானே. யோ புரியாம பேசாதியா, பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில் ஓனர் கழிவுப்பட்ட. மில் ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வரர் மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டா? மச்சான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கேதான் தர்மலிங்கம் நிக்கிறான். அம்மா தாயே உன் தயவால பெரிய கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இந்த கஜானா இன்னைக்கு இருக்கிறது போலவே என்னைக்கு நிறைஞ்சிருக்கணும் தாயே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வேலையெல்லாம் அவன் யார் செய்யா? போடு போடு முதல்ல. விளக்கு மாத்தையெல்லாம் தொடறதுக்கு உனக்கு எல்லாம் தலையெடுத்தா? நீ யாரு? கோடீஸ்வர விட்டு பொண்ணு. உட்காரு உட்காரு முதல்ல. இந்த முதல்ல இந்த ஆர்லிச குடி குடி. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குன்னே இந்த வீட்டுல மூணு தண்டகர் மந்திரங்க இருக்காளுங்க, அவளுங்க பாத்துக்குவாளுங்க. நீ எதுவும் பாக்க வேண்டாம், பேசாம டிவி பாத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும். குடி. சொல்ல மறந்துட்டேனே, இந்த வீட்டுல மூத்த மருமக இருக்காள, கோயம்புத்தூர்காரி, பிச்சைக்கார குடும்பம், அவ கூட சேராத, தரத்திரம் ஒட்டிக்கும். அப்புறம் ரெண்டாவது ஒருத்தி இருக்காள இந்திரா, குதிர மாதிரி நடந்து வருவாள, பஜாரி, அவகிட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத, இழுத்து போட்டு அடிச்சிருவா. என்னையோ ரெண்டு மூணு தடவை கையை வாங்கிட்டு வந்துட்டானா பாத்துக்கையே. அப்புறம் இந்த ஐயர் பொண்ணுகிட்டையும் சங்காத்தம் வச்சுக்காத, அவளுக்கு நாலு காசு சம்பாதிக்கிறவங்க ஒரு திமுரு மண்டக்கணம். அவ சம்பாதிக்கிற காசு உன் கால் தூசுக்கு வருமா? அத்தை எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். மாமனாரு அத்தை நாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இரு. என்ன ராஜாத்தி, குடி, நான் போய் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன். பொண்ணு மாப்பிள்ளைய கையோட அழைச்சிட்டு போலாம்னு பார்த்தா நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருந்து கூட்டிட்டு போலாம்னா பஞ்சு மில்லுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அடுத்த வாரமாவது அவங்கள அனுப்பிச்சு வச்சிருங்க. இப்ப நான் வர்றேங்க, பொண்ணை நல்லபடியா பாத்துக்குங்க. கவலைப்படாதீங்க சம்பந்தி, இனிமே இது உங்க பொண்ணு இல்ல, எங்க பொண்ணு. என்னடி பாத்துட்டு நிக்கிற? என்ன கண்ணுக்கு முன்னால பூச்சி பறக்குது, கடிச்சதுன்னு என்ன பாக்கலைங்க. மீனாட்சி நான் போயிட்டு வரட்டுமாமா? அம்மாடி மீனாட்சி இந்த பாரு, அப்பா ஊருக்கு போகும்போது அழுக கூடாதுமா, கண்ணை தொடச்சுக்க. எதுக்கு அழுகுற? நாங்கெல்லாம் இல்ல. சம்பந்தி ஒன்னு சொல்ல மறந்துட்டீங்களா? என்னங்க? எங்கயோ கண்காணாத இடத்துல பஞ்சு மில்ல வச்சுட்டு கஷ்டப்படுறத விட அதை வித்துட்டு மெட்ராஸ் ஒரு இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வயசான காலத்துல நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இரும்பு துருப்பிடிச்சு போனாலும் கிலோ கணக்கில் போட்டு காசாக்கிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. பில்ல வித்தமா, மெட்ராஸ்க்கு வந்தமா, இரும்பு வாங்கணுமா, கடையை விரிச்சுமான் இருக்கணும். பார்க்கலாம். வர சம்பந்தி. டிரைவர் பார்த்து கூட்டி போப்பா. சம்பந்தி அந்த பஞ்சு மில்லு விஷயத்த மறந்துடாதீங்க, அதான் நமக்கு முக்கியம். அதான் சொல்லிட்டீங்க இல்ல, மறக்க மாட்டார். வாங்க, மில்லு தான் நமக்கு முக்கியம். வாங்க, மறந்துடாதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நீ அந்த வேலை எல்லாம் செய்யறது, உனக்கு என்ன தலை எடுத்தா? கொண்டாங்க குடு. ஏய் அத எடுத்து தோய். நீ துவைக்காத குடு. இத பாரு, நான் சொன்னது செய்யல, உனக்கும் கிடைக்கும், உனக்கு சப்போர்ட் பண்றவனுக்கும் சேர்ந்து கிடைக்கும். அடே அடே சுரேஷ், இந்த அக்கிரமம் எங்கடா நடக்கும்? இந்த அநியாயத்தை வந்து பாருடா. சாமி கோயிலுக்கு சப்பரம் தூக்குற மாதிரி சொக்கரை கைக்கை போட்டு மாற போட. அவளை நாலு வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க. அப்படியே போட்டா பாரு, பைத்தி கரைச்சு பைத்தி கரைச்சு.
ஏதோ அவ நாலு காசு சம்பாரிச்சேன் கையில் கொடுக்கறாளுங்க, அதை நான் பொட்டியில வச்சு புட்டுறது உன் கண்ணுக்கு பொறுக்கல. இந்த பார், குடும்ப விவகாரத்தில் தலையிட்டு உன் அடிச்சா சாக அடிச்சு போடுவேன். உன்னை யாரு உள்ள வர சொன்னது? நீ எப்ப வந்த? போங்கிறேன். ஆமா, இப்ப மட்டும் போம்ப. ஆறு மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது, வா வான்னு கூப்பிடுறிய. அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம்? அது ஆறு மணி ஆகிட்டு பாத்துக்கா, போயிட்டேன்.